ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ரொம்ப அழகாக பியூட்டிஃபுல்லான ஒரு நெக் டிசைன் பண்ண போகிறோம். இதுக்கு பாருங்கள், நான் வந்து லைனிங் பீஸ் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதில் டிசைன் வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இப்போது இது வந்து கழுத்தோட இறக்கம். கீழே இடுப்பு பகுதியில் மடித்து தைக்கிறதுக்கு எக்ஸ்ட்ராவாக ஒரு 1/2 இன்ச் விட்டுருக்கேன், அதை மார்க் பண்ணிக்கிறேன். இப்போது அதிலிருந்து மேலே ஒரு 1/2 இன்ச் கேப்பு விட்டு ஒரு மார்க் பண்ணிக்கிறேன். இப்போது நம்ம அந்த 1/2 இன்ச்சில் மார்க் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, அதில் இருந்து நம்ம வந்து நெக்கோட ஷேப்பு ட்ரா பண்ணிக்கலாம். இது வந்து பார்ட் ஷேப் நான் ட்ரா பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப டீப்பாக வேண்டாம், இந்த மாதிரி லைட்டாக பார்ட் ஷேப் எடுத்தால் போதும். இப்போது நெக்கோட இறக்கம் இருக்கு இல்லைங்களா, அங்கேருந்து அந்த கழுத்தோட ஷேப் வந்து மார்க் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த ஷேப்பில் தான் நமக்கு இருக்க போகுது. இப்போது இதுக்கு கீழே நம்ம டிசைன் வந்து ட்ரா பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு லைனு, அதுக்கடுத்து இன்னொரு ஷேப் நான் ட்ரா பண்ணிக்கிறேன். பாருங்கள், இந்த மாதிரி நம்ம ஷேப் வந்து ட்ரா பண்ணியாச்சு. இப்போது அந்த அவுட்லைனை மட்டும் நம்ம அப்படியே கட் பண்ணி எடுத்துருவோம். கட் பண்ணியாச்சு. இப்போது நெக்கில் அந்த டிசைன்ஸ் வந்து ட்ரா பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, அந்த ஒவ்வொரு ஷேப்பையும் நம்ம தனித்தனியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். கரெக்டாக வச்சு கட் பண்ணிக்கோங்க. கிளாத் நகர்ந்துச்சுன்னா அளவுகள் வந்து மாறும், அதனால் அப்படியே வச்சு அதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஷேப்பையும் தனித்தனியாக இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், கட் பண்ணியாச்சு. இப்போ இதுக்கு கேன்வாஷ் கட் பண்ண போகிறோம். கேன்வாஷாக ரெண்டாக மடித்து வச்சுருக்கேன். அதில் இந்த பீஸு சென்டர் பீஸை நான் ஃபஸ்ட்டு வச்சுருக்கேன். அதில் அந்த கழுத்து பகுதியில் மட்டும் அதில் என்ன அளவு இருக்கோ அதே அளவுக்கு மார்க் பண்ணிக்கிறேன். சைடில் கீழே எல்லாம் எக்ஸ்ட்ராவாக 1 இன்ச் விட்டு மார்க் பண்ணிக்கிறேன். பாருங்கள், இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணதுக்கப்புறமா இதை அப்படியே நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். சைடில் நம்ம எப்படி கட் பண்ணாலும் பிரச்சனை இல்லை ஃப்ரெண்ட்ஸ், ஆனால் அந்த நெக்கு பகுதியில் மட்டும் கரெக்டாக அதில் என்ன அளவு இருக்கோ அதே அளவுக்கு கட் பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்ததாக இன்னொரு கேன்வாஷ் எடுத்து அதையும் ரெண்டாக மடித்து வச்சுருக்கேன். அதில் அடுத்த பீஸ் வச்சு மார்க் பண்ணிக்கலாம். இதுலேயும் அந்த கழுத்து பக்கம் வரக்கூடியது கரெக்டாக அதில் என்ன அளவு இருக்கோ அதே அளவுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. சைடில் எல்லாம் எக்ஸ்ட்ராவாக 1/2 இன்ச் இல்லைன்னா 1 இன்ச் விட்டு நம்ம மார்க் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது அந்த 3வது பீஸையும் அதே மாதிரியே நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். அந்த கழுத்து பகுதி பக்கம் கரெக்டாக அதில் என்ன அளவு இருக்கோ அதே அளவுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. சைடில் எக்ஸ்ட்ராவாக 1 இன்ச் விட்டு மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணதுக்கப்புறமா இதையும் நம்ம கரெக்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். எல்லா பீஸையும் கட் பண்ணதுக்கப்புறமா நம்ம என்ன கலர் கிளாத் யூஸ் பண்ண போகிறோமோ அந்த கிளாத்தில் அயன் பண்ணி எடுத்துப்போம். அடுத்ததாக பாருங்கள், ப்ளவுஸ் பீஸோட ரைட் ஸ்பேஸ் மேலே வர மாதிரி வச்சு அதுக்கு மேலே லைனிங் பீஸ் வச்சுருக்கேன். வச்சுட்டு அந்த கழுத்து பகுதியை மட்டும் கரெக்டாக 1/4 இன்ச் கேப்பு விட்டு தையல் போட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். நீங்கள் தையலுக்கு எவ்வளோ கேப்பு விட்டுருக்கீங்களோ அந்த அளவுக்கு விட்டு தையல் போட்டுக்கோங்க. கழுத்து பகுதி ஜாயின் பண்ணதுக்கப்புறமா அதில் இருக்கக்கூடிய அந்த எக்ஸ்ட்ரா பீசஸ் எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போது சிசர் வச்சு லைட்டாக அங்கங்கே கிராஸ் கிராஸாக இந்த மாதிரி சிசர் கட் போட்டு விடுங்க. அப்போ தான் திருப்பும்போது நமக்கு நெக்கு ஷேப் வந்து பர்ஃபெக்டாக சுருக்கம் இல்லாமல் நல்லா நீட்டாக இருக்கும். பாருங்கள், கட் பண்ணியாச்சு. கட் பண்ணதுக்கப்புறமா அந்த பிசுறு பகுதி லைனிங் பீஸ் மேலே வரா மாதிரி வச்சுட்டு அதுக்கு மேலே ஒரு படிமான தையல் போட்டு விட்டுருங்க. இந்த மாதிரி தையல் போட்டுட்டு திருப்பும்போது நமக்கு அந்த ஷேப் வந்து ரொம்ப ஈஸியாக மடிக்க வரும், அதே சமயம் பார்க்குறதுக்கு நல்லா நீட்டாகவும் இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி ஃபுல்லாக தையல் போட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். ஜாயின் பண்ணதுக்கப்புறமா இதை அப்படியே திருப்பி வச்சு இதுக்கு மேலே படிமான தையல் போட்டுருவோம். பாருங்கள், நமக்கு எதையுமே இழுத்து வைக்க வேண்டிய அவசியமே இருக்காது, கரெக்டாக அந்த ஷேப் வந்து நமக்கு நிற்கும். நீட்டாக கரெக்டாக கார்னரில் தையல் போட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணதுக்கப்புறமா ப்ளவுஸ் பீஸையும் லைனிங் பீஸையும் சேர்த்து எல்லா பக்கமும் தையல் போட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். பாருங்கள், நீட்டாக ரெடி ஆகிடுச்சு. இப்போ இது அப்படியே இருக்கட்டும். நம்ம கட் பண்ண கேன்வாஷ் எல்லாத்தையும் அயன் பண்ணி எடுத்திருக்கேன், கூடவே லைனிங் பீஸும் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். கேன்வாஷ் என்ன சைஸ் இருக்கோ அந்த அளவுக்கு கட் பண்ணியிருக்கேன், எக்ஸ்ட்ரா கிளாத் எதுவுமே நான் விடலை. இப்போது லைனிங் பீஸையும் அந்த கேன்வாஷையும் சேர்த்து வச்சு தையல் போட்டு ஜாயின் பண்ணிக்கலாம்.
பாருங்கள் இந்த மாதிரி கார்னரில் தையல் போடுங்க, ரொம்ப உள்ளே தள்ளி தையல் போட வேண்டாம். ஜாயின் பண்ணதுக்கப்புறமா அதில் இருக்கக்கூடிய அந்த எக்ஸ்ட்ரா பீசஸ் எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துருவோம். பாருங்கள் எவ்வளோ நீட்டாக வருதுன்னு. இதே மாதிரியே மீதி இருக்கக்கூடிய எல்லா பீசஸையும் இதே மாதிரியே ஜாயின் பண்ணி நம்ம எடுத்துப்போம். அவ்வளோதான் பாருங்கள், எல்லா பீஸையும் நம்ம ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ இதுக்கு பைப்பிங் பண்ணுறதுக்காக 1 இன்ச் அகலத்தில் கிராஸ் பீஸ் எடுத்து வச்சுருக்கேன். அதை இந்த மாதிரி ரெண்டாக மடித்து வச்சு அந்த கார்னரில் ஃபஸ்ட்டு தையல் போட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். நான் வந்து டபுளாக கொடுக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி கொடுக்கும்போது பைப்பிங் நமக்கு கொஞ்சம் திக்காக வரும். நீங்கள் சிங்கிள் பீஸாக கூட யூஸ் பண்ணிக்கலாம், அதுவும் நல்லா தான் இருக்கும். இப்போ இதை பைப்பிங் பண்ணிக்கலாம். நம்ம கழுத்து பகுதி மார்க் பண்ணோம் இல்லைங்களா, கரெக்டான அளவு அந்த பக்கத்துக்கு மட்டும் பைப்பிங் பண்ணால் போதும். பாருங்கள் கிராஸ் பீஸ் அடியில் வச்சு அதுக்கு மேலே இந்த கேன்வாஷ் வச்சு தையல் போட்டுக்கிறேன். நீங்கள் எந்த அளவுக்கு உள்ளே தள்ளி தையல் போடுறீங்களோ அந்த அளவுக்கு பைப்பிங் நமக்கு பெருசாக வரும். நல்லா கார்னரில் போடும்போது பைப்பிங் நமக்கு நல்லா தின்னாக பார்க்குறதுக்கு ரொம்ப நீட்டாக வரும் ஃப்ரெண்ட்ஸ். எல்லா பீஸுக்குமே கழுத்து பக்கம் வர சைடுக்கு மட்டும் நம்ம பைப்பிங் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள் இதே மாதிரியே நல்லா கார்னரில் தையல் போட்டுக்கோங்க. அவ்வளோதான் பாருங்கள், எல்லாத்துக்குமே நான் பைப்பிங் பண்ணிட்டேன். இப்போ இதில் அளவுகள் மார்க் பண்ணிக்கலாம். இதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு கட் பண்ணோம் இல்லைங்களா லைனிங் பீஸு, அந்த பீசஸை இது மேலே வச்சுட்டு அதில் என்ன அளவு இருக்கோ அதே அளவை அப்படியே இதில் மார்க் பண்ணிக்கலாம். எக்ஸ்ட்ரா நீங்கள் விட வேண்டிய அவசியம் இல்லை. பாருங்கள் இந்த டபுள் பீஸ் வருது இல்லைங்களா, அதிலெல்லாம் ஒரு பீஸில் மட்டும் ஃபஸ்ட்டு நம்ம அளவு மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணதுக்கப்புறமா அதுக்கு மேலே அந்த இன்னொரு பீஸை வச்சு நல்லா கையால் இந்த மாதிரி தேய்ச்சி விட்டோம் அப்படின்னா நமக்கு அந்த ட்ரேஸ் வந்து அப்படியே ரெஜிஸ்டர் ஆகிடுச்சு. பாருங்கள் இப்போ இதை மார்க் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். அளவுகளும் நமக்கு கொஞ்சம் கூட மாறாமல் ரெண்டும் ஒரே அளவில் வரும். இந்த மாதிரி ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே இன்னொரு பீஸை வச்சு நல்லா தேய்ச்சி விடுங்க. அந்த மார்க் வந்து இதில் ஈஸியாக ரெஜிஸ்டர் ஆகிடும். ஆனதுக்கப்புறமா அதை நம்ம அப்படியே டார்க் பண்ணிக்கலாம். பாருங்கள் எல்லாத்துலேயும் நான் வந்துட்டு அளவுகள் வந்து மார்க் பண்ணிட்டேன். இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா வச்சு ஜாயின் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு சென்டர் பீஸையும் அதுக்கு அடுத்து வரக்கூடிய பீஸையும் வச்சுக்கலாம். வச்சுட்டு அது மேலே தையல் போட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. தையல் போடும்போது அந்த பைப்பிங் மேலே தையல் வரக்கூடாது, கரெக்டாக பக்கத்தில் போட்டுக்கோங்க. அதே மாதிரி நம்ம மார்க் பண்ணியிருக்கக்கூடிய அந்த சாக் பீஸ் மார்க் பாருங்கள், நமக்கு ஒரே லைனாக வரும், ஏற இறங்க இருக்காது, ரொம்ப நீட்டாக வருது பாருங்கள். ரெண்டையும் ஜாயின் பண்ணதுக்கப்புறமா அந்த தேர்ட் பீஸை இதில் வச்சு ஜாயின் பண்ணிக்க போகிறோம். பாருங்கள் எவ்வளோ அழகாக கரெக்டாக ஒரே மார்க்காக வருதுன்னு. இந்த மாதிரி நமக்கு அந்த மார்க்கிங் வந்து மாறாமல் ஒரே லைனில் வந்தாலே நீங்கள் கரெக்டாக அளவுகள் வச்சுருக்கீங்கன்னு அர்த்தம். இந்த கடைசி பீஸ் ஜாயின் பண்ணுறோம் இல்லைங்களா, இது ஜாயின் பண்ணும்போது மட்டும் அந்த கழுத்து பகுதியில் நல்லா ரஃப் அடிச்சு விட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நமக்கு நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். பாருங்கள் இந்த இடத்துல நல்லா ரஃப் அடிச்சு விட்டுருங்க. இப்போது நமக்கு டிசைன் பீஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் கரெக்டாக நமக்கு வந்திருக்கு. இப்போ இதில் ப்ளவுஸ் பீஸை அட்டாச் பண்ணிக்கலாம். கரெக்டாக சென்ட்ரு பார்ட்டு பார்த்து அதை வச்சுக்கோங்க. நீங்கள் இதுக்கு அளவுகள் எதுவும் செக் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, நம்ம ஏற்கனவே மார்க் பண்ணி தான் வச்சுருக்கோம், அதனால் பர்ஃபெக்டாக வந்திருக்கும். இப்போது சென்டரில் ஃபஸ்ட்டு ஒரு பின் பண்ணிக்கோங்க. அதே மாதிரியே சைட்லேயும் கரெக்டாக நம்ம அங்கங்கே பின் பண்ணிக்கலாம். பின் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணும்போது நமக்கு ப்ளவுஸ் பீஸ் நகராமல் இருக்கும், அளவும் மாறாமல் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதை ஜாயின் பண்ணிக்கலாம். ஸ்டார்ட் பண்ணும்போது நல்லா ரஃப் அடிச்சு விட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள். தையல் போடும்போது ப்ளவுஸ் பீஸை நம்ம எந்த பக்கமும் இழுக்கவும் கூடாது, சுருக்கவும் கூடாது. அந்த மாதிரி பண்ணுனா ப்ளவுஸ் பீஸில் நமக்கு சுருக்கம் வரும். கரெக்டாக அதில் என்ன அளவு இருக்கோ அதை அப்படியே வச்சு அதுக்கு மேலே இந்த மாதிரி கரெக்டாக எட்ஜில் தையல் போட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நமக்கு முதுகு பகுதியில் எந்த இடத்துலையுமே சுருக்கம் வராமல் பார்க்குறதுக்கு நல்லா நீட்டாக அழகாக தெரியும். முடிக்கும் போதும் நல்லா ரஃப் அடிச்சு விட்டு முடிச்சுருங்க. இப்போ இடுப்பு பகுதி மடித்து தைக்க ப்ளவுஸ் பீஸில் எக்ஸ்ட்ராவாக 1.5 இன்ச் விட்டுருந்தேன். இப்போ இந்த 1.5 இன்ச்சை டபுள் ஃபோல்டிங் போட்டு இந்த மாதிரி மடித்து வச்சு தையல் போட்டுக்கிறேன். நீங்கள் இதில் எக்ஸ்ட்ரா பீஸ் கொடுத்து கூட அட்டாச் பண்ணிக்கலாம், இது வந்து உங்களோட விருப்பம்தான். பாருங்கள் தையல் போட்டு ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ இதை திருப்பி வச்சு இதுக்கு மேலே நான் கோல்டு கலரில் லேஸ் எடுத்திருக்கேன், அந்த லேஸ் வச்சு அட்டாச் பண்ணிக்கலாம். கரெக்டாக அந்த ப்ளவுஸ் பீஸ் இருக்கு இல்லைங்களா அதோட எட்ஜில் வரணும். அந்த ப்ளவுஸ் பீஸ் வந்து நமக்கு வெளியில் தெரியக்கூடாது, அந்த டிசைன் மட்டும்தான் தெரியணும். அந்த அளவுக்கு கவனமாக வச்சு
ஃபஸ்ட்டு தையல் போட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. நான் வந்து லேஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் லேஸுக்கு பதிலாக கிளாத்தில் பைப்பிங் ரெடி பண்ணி அதை கூட அட்டாச் பண்ணிக்கலாம். பாருங்கள், லேஸ் ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ இதை அப்படியே திருப்பி வச்சு அந்த லேஸோட இன்னொரு பக்கத்துலேயும் நீட்டாக தையல் போட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். பார்க்குறதுக்கு ரொம்ப நீட்டாக அழகாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த டிசைனு. பாருங்கள், நம்ம லேஸ் ரெண்டு பக்கத்துலேயும் தையல் போட்டு ஜாயின் பண்ணிட்டோம். இப்போது இதில் சென்டரில் வைக்கிறதுக்கு நான் வந்து கோல்டு கலரில் ஒரு பேட்ச் எடுத்திருக்கேன். அதை வந்து நான் ஸ்டிச் பண்ணிக்கிறேன் இந்த இடத்துல. அவ்வளோதான், பாருங்கள், டிசைன் ரெடி பண்ணியாச்சு. பார்க்குறதுக்கு நல்லா நீட்டாக கிராண்ட் லுக்கில் இருக்கும். கண்டிப்பாக இந்த டிசைன் எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் இந்த வீடியோவை நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்கள். ஸ்ரீசன் விமன் ஆர்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிறதையும் சூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடனே உங்களுக்கு வரும். தேங்க்யூ.